மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். டான் கல்வி சேவையின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் கீனா கலைச்செல்வன், ஆசிரியர், யாழ் சீனங்கலட்டி ஞானவிய வித்தியாலயம் அளவட்டி. இன்றைய தினம் சுற்றாடல் சார் செயற்பாடுகள் தொடர்பான சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம். வீட்டு தோட்டம், என வீட்டு தோட்டம் என்றது இன்றைய கால சூழ்நிலையிலும் சரி அல்லது எந்த ஒரு கால சூழலுக்கும் சரி சகல பேருக்கும் கை கொடுக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயம். அது சகல வழிகளிலேயும் எங்களுக்கு பயன்களை தரவல்ல ஒரு முறை வீட்டு தோட்டம். என வீட்டு தோட்டம் என்றது எங்களுடைய இடவசதிக்கு ஏற்ப, வீட்டில் சூழல், வீட்டு இட வசதிக்கு ஏற்ப நாங்கள் பல்வேறு முறைகளிலே நாங்கள் அந்த வீட்டு தோட்டத்தினை செய்து கொள்ள முடியும். அந்த வகையில் வீட்டு தோட்டம் தொடர்பாக சில விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் பார்ப்போம். சரியா பிள்ளைகளே? டைம் அவ வீட்டு தோட்டம் என்று காணப்படுகின்ற தாவரங்கள் என்ன? அப்ப நாங்கள் வந்து சாதாரணமாக தோட்டம் செய்வது போல அல்லாமல் வீட்டு தோட்டத்தில் நாங்கள் நாட்டக்கூடிய பயிர்கள், தாவரங்கள் இவற்றை நாங்கள் முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். என இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியும் தோட்டத்தில் இருக்கின்ற இடப்பரப்பு என்றதும் வீட்டில் இருக்கின்ற இடப்பரப்பு, வீட்டு சூழலில் இருக்கின்ற இடப்பரப்பு என்பதும் வித்தியாசமானது, ரைட்? அப்போ அந்த வகையில் நாங்கள் அந்த வீட்டு தோட்டத்துக்குரிய மரங்களில் முதலாவது பெரிய மரங்களில் சிலவற்றை தெரிவு செய்யலாம். அது இடவசதிக்கு ஏற்பதான் அவற்றை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். என்ன பெரிய மரங்கள் பாருங்கள், எங்களுக்கு நன்றாக தெரியும். என்ன எங்களுக்கு தேவையான உணவுகளை திரவல்ல மரங்கள் தான் வீட்டு தோட்டத்தில் நாங்கள் நடுகிறோம். என்ன அந்த வகையில் மாமரம் ஒரு இன்றியமையாத ஒன்று. அப்போ இந்த மாமரமும் வந்து எங்களுடைய சூழல் வசதிக்கு ஏற்ப, இடவசதிக்கு ஏற்ப தான் நாங்கள் அவற்றை என்ன செய்கிறோம், நாட்டக்கூடியதாக இருக்கும். அடுத்தது தென்னை. ஏன்னா நெடுநாள் பயிர்கள் என்று சொல்லி இதை சொல்லலாம். ஏன்னா நெடுநாள், நீண்ட நாள், நீண்ட காலத்துக்கு இருக்கக்கூடியவை, நீண்ட காலத்துக்கு பயன்களை தரக்கூடியவை. சரி, அடுத்தது பலாமரம். சரி, இது பலாமரம். அப்போ மாமரம், தென்னை, பலாமரம் போன்ற பெரிய மரங்கள் வீட்டு தோட்டத்தில் பராமரிக்கக்கூடிய மரங்களாக இருக்கின்றன. சரியா? அதே போல ஏனைய மரங்களையும் பாருங்கள். இது வீட்டு தோட்டத்தில் நாங்கள் நட்டு வளர்க்கக்கூடியதாக இல்லாவிட்டாலும் எங்களுக்கு பெரியதொரு பலனை தரக்கூடியது. எது? புளிய மரம். என தானாகவே முளைத்து வளரக்கூடிய ஒரு மரம். அடுத்தது வேப்ப மரம். என வீட்டு தோட்டத்தில் வந்து நாங்கள் பராமரிக்கக்கூடிய மரங்களில் வேப்ப மரம் முக்கியமானது. ஏனென்றால் தூய்மையான காற்றினை தரக்கூடிய ஒரு தாவரம். என தூய காற்றினை தரக்கூடிய ஒரு தாவரம் இந்த வேப்ப மரம். அப்போ நாங்கள் வீட்டு தோட்டத்தில் அதனையும் நாங்கள் பராமரித்து கொள்ளலாம். அடுத்தது பாருங்கள், ஈரப்பலா. நிறைவான புரதத்தினை தரக்கூடிய ஒரு பயனை தரக்கூடிய ஒரு மரம் தான் இந்த ஈரப்பலா. அப்போ ஈரப்பலாவையும் நாங்கள் என்ன செய்யலாம், வீட்டு தோட்டத்தில் பெருமரங்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் வளர்த்து கொள்ளலாம். ஏன்னா நீண்ட நாட்கள் எங்களுக்கு பயனை தரக்கூடிய மரங்களாக இவற்றை நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம். அப்போ உணவு தேவைக்காக மாத்திரமல்லாது எங்களுக்கு எங்களுடைய சூழலை பசுமையாக்குறது, சூழலுக்கு தேவையான நிழலை கொடுக்கறது, ஏன் வெப்பத்தை குறைத்து சூழல் பசுமையாக இருக்கிறதுக்கு மரங்களினுடைய நிழல் மிக மிக முக்கியமானது. அதைவிட நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படுவதற்கும் இந்த மரங்களினுடைய வளம், மரம் என்றது ஒரு வளம், அந்த வளத்தை நாங்கள் நிறைவாக பேணி பாதுகாக்க வேணும். மென்மேலும் அவற்றை பராமரித்து புதிய புதிய மரங்களை நாட்டுவதன் மூலமாக எங்களுடைய சூழலை பாதுகாத்து கொள்ளலாம், ரைட்? அப்போ வீட்டு சூழல், நில சூழல், சுற்றாடல் நிலைமை அல்லது இடவசதிகளுக்கு ஏற்ப எங்களுக்கு வீட்டு தோட்டத்தில் இந்த பெருமரங்களை நாங்கள் நாட்டி எங்களுக்கான பயன்களை பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? சரி பிள்ளைகள், நீங்கள் வீட்டில் இருக்கின்ற இடவசதிக்கு ஏற்ப
இந்த மரங்கள் பயிர்களை வீட்டு தோட்டத்தில் நாங்கள் பராமரித்துக் கொள்வதற்கு என்ன செய்யலாம், பழகிக் கொள்ளலாம். ரைட். அப்ப அடுத்தது பாருங்கள், சிறிய மரங்கள் இப்ப உயோங்கி உயர்ந்து வளரக்கூடிய மரங்களுக்கு அடுத்ததாக ஓரளவாக வளர்ந்து நிற்கக்கூடிய மரங்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற போது மாதுளை. ஏன்னா மாதுளை வந்து எங்களுக்கு பழங்களை, மாதுளம் பழம் ஏன்னா உடலுக்குரிய உடல் ஆரோக்கியத்துக்கு சிறந்த ஒரு பழம் ஏன்னா அந்த வகையில் நாங்கள் இந்த மாதுளையை நட்டு எங்களுக்கு பயனை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல கொய்யா ஏன்னா கொய்யா இவை அனைத்தும். அடுத்தது அகத்தி மரம் ஏன்னா அகத்தி மரம், அகத்தி மரம் ஒரு மருத்துவ குணமுடைய மரமாக இருக்குது. ஏன்னா அதே போல இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற மாதுளை கொய்யாவும் மருத்துவ குணமுடையவை. அதே போல அன்னமுன்னா. சரி, அடுத்த மரத்தை பாருங்கள். அடுத்தது எலுமிச்சை. ஏன்னா எலுமிச்சை வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய மிகச்சிறந்ததொரு மூலிகை தாவரமும் கூட. இந்த எலுமிச்சை ஒரு மூலிகை தாவரம் என்றது மாத்திரமல்லாமல் உடலுக்கு தேவையான விட்டமின்களை தரக்கூடிய ஒரு ஒரு தாவரம் என்ன. சரி, அடுத்தது பார்த்தால் தெரியும் பாருங்கள், மங்குஸ்தான் என்ன. மங்குஸ்தான் இவ்வாறாக சிறிய மரங்கள் ஓங்கி உயர்ந்து வளரக்கூடிய மரங்களுக்கு அடுத்தபடியாக ஒரு அளவான உயரத்தோடு ஒரு அளவான நிலையில் வளர்ந்து பயனை தரக்கூடிய மரங்களையும் எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் நாங்கள் நட்டு பயனை பெறுவது சிறந்ததாக இருக்கும். அப்போ வீட்டு தோட்டத்தினை இடவசதிக்கு ஏற்ப திட்டமிடுகின்ற போது நாங்கள் இந்த மரங்களையும் உள்வாங்கி மரங்களையும் நடுவதற்குரிய திட்டங்களையும் வகுத்து கொள்ளலாம். சரி, அடுத்தது செடிகள் பாருங்கள். செடிகளை நாங்கள் பார்ப்போம். இவை செடிகள் பற்றி பார்ப்போம். அப்போ பெருமரங்கள், ஓரளவாக ஓங்கி வளரக்கூடிய மரங்கள், அடுத்தது செடிகள் ஏன்னா செடிகளில் துளசி ஏன்னா வீட்டில் நாங்கள் துளசி செடி இருந்தால் எங்களுக்கு வேப்ப மரத்தை போல தூய காற்று எங்களுக்கு கிடைக்கும். அப்போ துளசி தூய காற்றை தருகின்ற மரமாக மாத்திரம் செடியாக மாத்திரம் இல்லாமல் அது வந்து மருத்துவ குணமுடையதாகவும் அமையப்படுகிறது ஏன்னா. சரி, அடுத்தது பார்த்தால் கனகாம்பரம் ஏன்னா கனகாம்பரம் அழகான பூக்களை தரவில்லை ஏன்னா. சரி, அதே போல செவ்வந்தி ஏன்னா செவ்வந்தி வந்து வீட்டு தோட்டத்துக்கு உகந்தது. என்னத்திற்கு, பூச்சிகளை விரட்டுவதற்கு இது உதவும். பூச்சிகளை விரட்டுவதற்கு இந்த செவ்வந்தி செடிகள் உதவும். பூக்களினுடைய வாசனைக்கு பூச்சிகள் பயிர்களை தாக்குகின்ற அளவு குறைவடையும். சரியா. அதே போல சூரியகாந்தி என்ன, சூரியகாந்தியும் மருத்துவ குணமுடையது என்ன. எண்ணெய் எடுப்பதற்கு அதனுடைய வித்துக்களை பயன்படுத்துகிறார்கள் என்ன, வித்துக்களை பயன்படுத்துகின்றார்கள். சூரியனுடைய அசைவினை பார்த்து துளங்குகின்ற ஒரு இயல்பினை உடைய ஒரு தாவரம், பூக்களை உடைய தாவரமாக இந்த சூரியகாந்தி இருக்கிறது ஏன்னா சூரியனுடைய அசைவுக்கு ஏற்ப தன்னுடைய தன்னை நிலைப்படுத்தி மாற்றி கொண்டே இருக்கின்ற ஒரு செடியாக இந்த சூரியகாந்தி செடியை நாங்கள் சொல்லலாம். ரைட். சூரியகாந்தி பூ சூரியனை பார்த்து தன்னை மாற்றி அசைந்து கொண்டு இருக்கும். ரைட். அதே போல கொடிகள் ஏன்னா மரங்கள், பெருமரங்கள், சிறுமரங்கள், செடிகள், இப்போ கொடிகள் ஏன்னா கொடிகள் என்றது நிலத்தில் படரக்கூடிய கொடிகளும் இருக்கின்றன, ஆதாரம் ஒன்றை பற்றி படரக்கூடிய கொடிகளும் இருக்கின்றன. அந்த வகையில் முதலாவது பார்த்தால் தெரியும் பூசணி ஏன்னா நிலத்தில் வந்து படரக்கூடிய இயல்புடைய ஒரு கொடி, மிகுந்த பயனை தரக்கூடியது, உணவு தேவையை பூர்த்தி செய்கின்ற ஒரு தாவரம். ரைட். அடுத்தது பாருங்கள் வெற்றிலை ஏன்னா வெற்றிலை வந்து ஒன்றில பற்றி படருகின்ற என்ன ஒரு ஒரு தாவரத்தில் வேரூன்றி வளரக்கூடிய இயல்புடையது ஏன்னா. அந்த வகையில் வெற்றிலையை போல இருக்கின்ற வேறு தாவரங்களும் இருக்கின்றன ஏன்னா. ஒரே வடிவான அமைப்பினுடைய இலைகள் என்ற அடிப்படையில் வெற்றிலை, திப்பிலி, மிளகு போன்ற பயிர்களை நாங்கள் இங்கு குறிப்பிட்டு கொள்ளலாம் ஏன்னா. ஒரே இயல்புடைய ஒத்த வடிவமுடையது என்று சொல்லி சொல்லலாம். அதே போல புடோல் ஏன்னா புடோல் வந்து பந்தல் போல அமைக்கப்பட்டு அந்த புடலங்காய்கள் நேர்த்தியாக வருவதற்காக அந்த சிறு காய்களிலேயே பேரம் கற்கள் போன்ற பேரப் பொருட்களை கட்டி தொங்க விடுறது. ஏன், காய் வந்து நீளமாகவும்
ஒழுங்காகவும் பெறுவதற்காக. சரி, அப்ப இப்படி வீட்டு தோட்டத்துல வந்து நாங்கள் நடக்கூடிய அடுத்த பயிராக வந்து பாகல். ஏன்னா பாகலும் வந்து ஒன்றை அந்த கொடி வந்து ஒன்றில் பற்றி கூட சுற்றி விடக்கூடிய ஒரு இயல்புடையது. அந்த வகையில் கொடிப்பயிர்கள் அல்லது கொடி வகையான தாவரங்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் இவற்றை குறிப்பிட்டு சொல்ல முடியும். அப்போ எங்களுக்கு நன்றாக தெரிய வேணும், வீட்டினுடைய இடவசதிக்கு ஏற்ப வீட்டு தோட்டத்தில் நாட்டப்படக்கூடிய பயிர்கள் மரங்கள் தாவரங்களை நாங்கள் இனங்கண்டு இடவசதிக்கு ஏற்ப அவற்றை நாட்டிக்கொள்வதற்கு தெரிய வேணும். சரியா? அப்போ மரங்கள் பற்றிய சில விளக்கங்களை இப்போ நாங்கள் பார்த்தோம், படங்களும் மூலமாக சில விடயங்களை பார்த்தோம். இப்போ ஒரு பயிற்சி ஒன்று பார்ப்போம். சரி, வீட்டு தோட்டத்தில் காணப்படும் கொடி பாருங்கள், மூன்று விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. இப்போ நாங்கள் படித்ததில் தான் மூன்று விடைகள், அதில் சரியான விடையை தெரிவு செய்ய வேண்டும். என்ன, வீட்டு தோட்டத்தில் காணப்படும் கொடி எது பாருங்கள், மூன்று விடை, ஒன்று மாமரம், அடுத்தது தென்னை, வெற்றிலை. இதில் சரியானது வெற்றிலை. என வெற்றிலை ஒரு ஆதாரம் ஒன்றை பற்றி படருகின்ற ஒன்றாக இருக்கும். சரியா? இது வெற்றிலை. சரியா? ரைட். இனி இரண்டாவது வினாவை பார்ப்போம். பாருங்க, அடுத்த வினாக்களை பாருங்கள். இரண்டாவது, வீட்டு தோட்டத்தில் காணப்படும் மரம். அப்ப நாங்கள் ஏற்கனவே பெருமரங்கள், சிறுமரங்கள், கொடிகள், செடிகள் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம். இங்கே வந்து வீட்டு தோட்டத்தில் காணப்படும் மரம் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பாருங்கள், முதலாவது தக்காளி. ஏன்னா முதலாவது தக்காளி, அடுத்தது பூசணி, அடுத்தது பலாமரம். தக்காளி வந்து மரமாக இருக்காது, ஏன்னா அது ஒரு செடி என்று நாங்கள் தக்காளி செடி என்று தான் சொல்கிறோம். ரைட். அடுத்தது பூசணி வந்து கொடி வகைகளில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். கொடி வகைகளில் முதலாவதாக அந்த பூசணியை சொல்லியிருக்கிற நிலத்தில் படரக்கூடிய கொடி வகை தாவரம் என்றதில் பூசணி பார்த்துருக்கிறோம். அப்போ வீட்டு தோட்டத்தில் காணப்படக்கூடிய மரம் என்ற அடிப்படையில் பலாமரத்தை குறிப்பிடலாம். எது பலாமரம் இங்கு குறிப்பிடக்கூடியது? சரியான விடையது பலாமரம். சரியா? ரைட் பிள்ளையர். இனி மூன்றாவது பாருங்கள். மூன்றாவது வினா வந்து, பின்வரும் வித்துக்களில் முளைப்பதற்கு மிக குறைந்த காலம் எடுப்பது. முளைப்பதற்கு மிக குறைந்த காலம் எடுப்பது. சரியா? இப்போ வித்துக்கள் பொதுவாக வந்து குறைந்த நாட்களில் முளைக்கக்கூடிய திறன் கொண்ட வித்துக்களும் இருக்கின்றன. அதே போல நீண்ட நாட்கள், அதாவது 7-9 நாட்கள் கொண்ட நாட்களை கொண்டு முளைக்கக்கூடிய திறன்களுடைய வித்துக்களும் இருக்கின்றன. அந்த வகையில் நாங்கள் இங்கு பார்த்தால் தெரியும், தரப்பட்டிருக்கின்ற மூன்று விடைகளில் மாமரத்தினுடைய வித்து வந்து நீண்ட நாட்கள் எடுக்கும். ஏன்ன அந்த வித்தினுடைய மேற்பகுதியாக இருக்கின்ற மேற்பகுதி வந்து கடினமான, ஏன்ன மிகவும் வைரமானதாக இருக்கும். அது வந்து முளைப்பதற்கு நீண்ட நாட்கள் எடுக்கும், மாதக்கணக்கு ஆகும். ரைட். அதே போல் கத்தரி. கத்தரியும் கிட்டத்தட்ட 5-7 நாட்களுக்கு 7 நாட்கள் ஆகும். நாங்கள் நாற்று மீடையில் இட்டு அதை முளைக்க பண்ணுறதுக்கு 5-7 நாட்களுக்கு மேலாகும். கடுகு. கடுகு வந்து 2 அல்லது 3 நாட்கள் நாங்கள் விடுகின்ற தண்ணீர், ஏன்னா நீர் வந்து நீரினுடைய தேவை எவ்வளவோ அதற்கு ஏற்ப நாங்கள் தாவரங்களுக்கு விடுகின்ற போது அந்த தாவரங்களுடைய வளர்ச்சி அல்லது வித்துக்களினுடைய முளைக்க எடுக்கின்ற காலங்கள் அந்த வரையறை, அதாவது 5-7 அதே போல் 2-3 என்ற அடிப்படையில் அமையப்பெறும். அதில் இந்த திறப்பட்ட இந்த மூன்று வித்துக்களிலேயும் கடுகு தான் குறைந்த நாட்களில் முளைக்கக்கூடிய வித்துக்களாக வித்தாக இருக்கும். சரியா? ரைட். அப்போ இதில் மா, கத்தரி, இவை மா வந்து நீண்ட நாட்கள், நிறைய நாட்கள் எடுக்கும். கத்தரி வந்து 5-7 நாட்கள், கடுகு 2-3 நாட்களில் முளைக்கக்கூடிய திறனை கொண்டிருக்கு. சரி, ரைட். இனி நான்காவது வினாவை பாருங்கள். நான்காவது வினா வந்து, நாற்று மேடைகளில் பெறப்பட்டு பாத்திகளில் நடப்படும் பயிர் வகைகள். அப்போ என்னென்னால், வித்துக்களை வந்து ஒன்று நாற்று மேடைகளில் முளைக்க வைத்து கொண்டு போய் தோட்டத்தில் நடுறதும் இருக்கு, அதாவது பாத்திகளில். சரி, நேரடியாக பாத்திகளில் நடுகின்ற வித்துக்களும் இருக்கின்றன. இங்கே கேட்கப்பட்ட கேள்வி, நாற்று மேடைகளில் பெறப்பட்டு பாத்திகளில் நடப்படும் பயிர் வகைகள்.
சரியா? அப்ப நாட்டு மேடை போட்டு அதை முளைக்க பண்ணி ஓரளவான பயிராக வந்ததன் பிற்பாடு அதை பாத்திகளில் நடுற. சரியா? மிளகாய் போச்சு. இந்த இரண்டு வித்துக்கள் தரப்பட்டிருக்கிற முதலாவதில் வந்து மிளகாய் போஞ்சி. மிளகாய் வித்து வந்து நாற்று மேடையில் போடப்பட்டு முளைக்க பண்ணி பிறகு கொண்டு போய் பாத்திகளில் நடுறது. ஆனால் போஞ்சி வந்து அப்படி இல்லை, ஏன்னா நேரடியாகவே நடக்கூடியது. சரி, இரண்டாவது பாருங்கள், கரிமிளகாய் என்ன கரிமிளகாய். அப்ப இந்த இரண்டு செடிகளும் வந்து கரிமிளகாயும் சரி மிளகாயும் சரி நாற்று மேடையிலே போடப்பட்டு பராமரிக்கப்பட்டு பாத்திகளில் நடப்படுவது. சரி, அடுத்த மூன்றாவதும் பார்ப்போம். மூன்றாவது விடையும் பார்ப்போம். கத்தரி வந்து நாற்று மேடையில் போடப்படுவோம். ஏன்னா நாற்று மேடையில் போடப்பட்டு நாற்றாக எடுத்து கொண்டு போய் நாங்கள் நடுறோம், எங்கள் பாத்தியிலையோ அல்ல குழியிலையோ நடுறோம். வெண்டி அப்படி இல்லை, ஏன்னா வெண்டி வந்து நேரடியாகவே நாங்கள் நிலத்தில் பயிர், அதாவது உரிய இடத்தை நாங்கள் நட்டுக்கொள்ளலாம். இது வெண்டி. அப்போ மூன்றாவதும் முதலாவதும் இதில் பொருந்தாது. ஏன்? போஞ்சி வெண்டி நேரடியாக வித்து, அதனுடைய வித்துக்களை நேரடியாக கொண்டு போய் நாங்கள் என்ன செய்யலாம், நடலாம். அப்போ இங்கே மிக பொருத்தமானது கரிமிளகாய் மிளகாய். இரண்டாவது விடை இங்கு மிக பொருத்தமானது. சரியா? என்ன பிள்ளைகளே, அப்போ நான்கு வினாக்களை நாங்கள் இப்போ இங்கே பார்த்துருக்கிறோம். சரியா? மிக பொருத்தமான விடைங்கிற கீறிட சொல்கின்ற அந்த நான்கு வினாக்களை நாங்கள் இங்கு பார்த்துருக்கிறோம். ரைட், அடுத்தது பார்ப்போம். அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்ன வீட்டினுடைய இடவசதிக்கு ஏற்ப தான் நாங்கள் மரங்களை தெரிவு செய்கிறோம். ரைட், அப்போ வீட்டில் தேவையான இடவசதி உடையவர்கள் மரங்களினுடைய வகைகளை, மரங்களுடைய வகைகளுக்கு ஏற்ப தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப மரங்களை நடலாம். இடவசதி இல்லாதவர்கள், குறைவாக இருக்கின்றவர்கள் பின்வருவருமானான சில விடயங்களை பார்த்து, நாங்கள் இப்போ பார்க்க போகின்ற சில விடயங்களை பார்த்து அதற்கு ஏற்ப எங்களுடைய வீட்டு தோட்டத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். சரியா? ரைட், பாருங்கள். என்ன, அதாவது சாடிகளில் வைக்கிறது, என்ன சாடிகளில் மற்றது நாங்கள் போடுகின்ற பை, என்ன பைகளில் நடுறது. பாருங்கள், வித்துக்களாக இருந்தாலும் சரி அல்லது நாற்று மேடைகளில் இருந்து பெறப்பட்ட தாவரங்களாக இருந்தாலும் சரி, வித்துக்களை வந்து நேரடியாகவும் நடலாம், நாற்று மேடைகளில் இருந்து பெறப்பட்டும் நாங்கள் பயிராக நடலாம். என்ன, அப்போ நாங்கள் இங்கே வந்து இந்த படங்களில் இருக்கின்ற விடயங்களை பார்த்து, என்ன அதாவது சாடிகள், நாங்கள் ஒதுக்குகின்ற பிளாஸ்டிக் போத்தல்கள், இப்படியான சில பொருட்களை பயன்படுத்தியும் வீட்டு தோட்டத்தை இந்த படங்களில் காட்டப்பட்டுள்ளவாறு நாங்கள் ஒழுங்கமைத்து பராமரித்து கொள்ளலாம். சரியா? ரைட், அப்போ நாங்கள் இனி அடுத்தது வருவோம். இந்த வீட்டு தோட்ட பயிர் செய்கைக்காக நாற்றுக்களையும் கன்றுகளையும் பெறும் விதங்கள். அப்போ நாங்கள் வந்து ஒரே முறையில் வந்து எல்லா தாவரங்களையும் பெற முடியாது. ஏன்னா வித்துக்கள் மூலம் பெறக்கூடிய தாவரங்கள் இருக்கின்றன, ஏன்னா தண்டு துண்டங்களை வெட்டி நடுவதன் மூலம் உருவாக்கக்கூடிய தாவரங்களும் இருக்கின்றன, ஏன்னா அப்போ வேர்கள் மூலம் விருத்தி அடையக்கூடிய தாவரங்கள் இருக்கின்றன. அப்போ இங்கே நாங்கள் அவற்றைத்தான் இங்கே பார்க்க போகிறோம். முதலாவது வித்துக்களை நடுறோம். ஏன்னா வித்துக்களை நடுவதன் மூலம் என்ன செய்யலாம், தாவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். வித்துக்களை நடுவதன் மூலம் தாவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். சரியா? பாருங்கள், முதலாவது அதாவது இது தாவரங்கள் இதை விருத்தி அடையும் முறை. முதல் முறை வித்துக்கள். சரி, இங்கே தரப்பட்டிருக்கேன், ஏன்னா வித்துக்கள், அந்த வித்துக்கள் மூலம் விருத்தி அடையக்கூடிய தாவரங்கள் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். கத்தரி, மிளகாய், பயறு, வெண்டி, கூவா, கேரட், நெல், சோளம், என அவரை, கௌவி, இவை அனைத்துமே வித்துக்கள் மூலமாக புதுவகை தாவரங்களை உருவாக்கக்கூடியவை. என வித்துக்களை கொண்டு இனப்பெருக்கம் அடையக்கூடிய தாவரங்கள் என்று சொல்லி இவற்றை நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம். இது முதலாவது. ஏன்னா தாவரங்கள் விருத்தி அடைகின்ற முறைகள் அல்லது இனப்பெருக்கம் அடைகின்ற முறைகளிலே இது முதலாவது. இனி இரண்டாவது பார்த்தால் தெரியும், தண்டுகளை நடுதல், தண்டு துண்டங்கள். ஏன்னா நாங்கள்
வெட்டி நடுறாம். தண்டு துண்டங்க துண்டங்களை வெட்டி நடுறாம். அதில் வந்து மரவள்ளி, கரும்பு, திராட்சை, அதே போல் ரோசா, குரோட்டன், வெற்றிலை, கொடித்தோடை போன்றவற்றை நாங்கள் இங்கு குறிப்பிட்டு சொல்ல முடியும். அப்போ எங்களுக்கு நன்றாக தெரியும், நாங்கள் வெட்டி நாங்கள் சொல்லுவோம் தடி வெட்டி நடுறாம், ஏன்னா தடி வெட்டி நடுறாம் என்று சொல்லி சொல்லுவோம். அப்போ அதுதான் தண்டு துண்டங்கள், ஏன்னா தண்டு தண்டுகளாக வெட்டி அவற்றை நடுறது. சரி, அடுத்தது வந்து மூன்றாவது வந்து வேர்கள் மூலமாக பெருக்கமடைகிறது. வேர்கள் மூலமாக பெருக்கமடைகின்ற தாவரங்கள், அதில் வந்து முக்கியமாக கறிவேப்பிலை, ஏன்னா கறிவேப்பிலை வந்து வேர்கள் மூலமாக பெருக்கமடைகின்ற ஒரு தாவரம். அதனை போல ஈரப்பலா, கொய்யா, மற்றது மாதுளை. சரி, மாதுளையும் வேர்கள் மூலமாக பெருக்கமடைகின்ற தாவரங்கள். அதே போல மல்லிகை வகைகளில் கொடி மல்லிகை, மற்றது குண்டு மல்லிகை ஆகிய மலரினங்களை இங்கு நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும். என வேர்கள் மூலமாக பெருக்கமடைகின்ற தாவரங்களாக இவற்றை நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம். சரி, அதே போல நாங்கள் தண்டு துண்டங்கள், கிழங்குகள், வித்துக்களை நட்டு புது வகை தாவரங்களை பெற்றுக்கொள்வது போல இலைகளை நடுகிறது. இதில் வந்து எங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு பொருள் சதைகரைச்சான். ஏன்னா சதைகரைச்சான் வந்து இலையின் மூலம் விருத்தி அடைகின்ற ஒரு தாவர வகை. அதே போல பெப்பரோமியா, ஏன்னா பெப்பரோமியான்றது எங்களுக்கு கட்டாயம் தெரிய வேணும், ஏன்னா சதைகரைச்சானை போல பெப்பரோமியா. அதே அடுத்தது ஆப்பிரிக்கன் வயலட் என்று சொல்லப்படுகின்ற தாவரம். இந்த மூன்று தாவரங்களும் இலைகளை நடுவதன் மூலமாக புதுவகை தாவரங்களை எங்களுக்கு தரக்கூடிய தாவரங்கள். எது? ஆப்பிரிக்கன் வயலட், அடுத்தது சதைகரைச்சான், அடுத்தது பெப்பரோமியா. சரியா? ரைட். ஓடிகளை நடுறது. சரியா? ஓடிகளை நடுவது. அதற்கு முதல் ஒட்டுதல். சரி, அடுத்தது பிள்ளைகள் நாங்கள் பார்ப்போம். ஒட்டுவதன் மூலமாக புதுவகை தாவரத்தை பெறக்கூடியவை. ஏன்னா இந்த மரங்களிலே இன்னொரு தாவரத்தையோ அல்லது அதே இன தாவரங்களையோ கொண்டு வந்து ஒட்டுறது, ஒட்டுகின்ற முறைகள் பல்வேறு முறைகள் இருக்கின்றன. நாங்கள் அதனை பொதுவாக ஒட்டுதன் மூலம், என்ன ஒட்டுவதன் மூலம் புதுவகை தாவரத்தை பெறக்கூடியவை. ஒன்று மா, என்ன மா, அதே போல தோடை, எலுமிச்சை, ஆனை கொய்யா போன்ற தாவரங்களை அதே இனத்தை சேர்ந்த தாவர வகைகளோடோ அல்லது வேறு தாவரங்களோடு என்ன செய்யலாம், ஒட்டி புதுவகை தாவரத்தை உருவாக்கி கொள்ளலாம். சரியா? ரைட். அடுத்தது ஓடிகள். எது? ஓடிகள் என்று சொல்லி சொல்லப்படுவது. ஓடிகள் அதாவது இனப்பெருக்கம் அடைகின்ற தாவரங்கள் இனப்பெருக்கம் அடைகின்ற முறைகளில் ஓடிகள் என்றது முக்கியம். அந்த ஓடிகள் மூலமாக விருத்தி அடைகின்ற தாவரங்களில் வெள்ளாரை நாங்கள் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஏன்னா வெள்ளாரை, அப்போ ஓடிகள் என்றதை நாங்கள் ஞாபகப்படுத்தி வைத்து கொள்வதற்கு வெள்ளாரியை பார்த்தால் தெரியும், அது ஒரு இடத்தை நாங்கள் நட்டால் பல இடங்களில் ஓடுற மாதிரியே வளர்ந்து கொண்டு போகும். ஏன்னா அப்போ நாங்கள் அதை ஞாபகப்படுத்தி வச்சிருக்கிறதுக்கு அந்த ஓடுதல் என்றதை ஞாபகத்தில் வச்சிருக்க. ஏனென்றால் ஓடிகள் மூலம் பெரம்பலடைகின்ற தாவரங்கள் என்ற இதை அடிக்கடி கேட்கப்படுவது வளமை. சரியா? ரைட். அதுக்கு எடுத்துக்காட்டா வெள்ளாரியைத்தான் நிறைய தடவைகள் கேட்டிருக்கிறார்கள். ரைட். அடுத்தது பொன்னாங்கானி, பத்தாளை. ஏன்னா பத்தாளையும் வந்து ஓடிகள் மூலமாக இனப்பெருக்கம் அடைகின்ற ஒரு தாவர வகை. அது கிழங்கு மூலமும் இருக்குது, ஓடிகள் மூலமும் இருக்கு. சரி, அடுத்தது நிலக்கீழ்த்தண்டு. நிலத்தில் நடுவதன் மூலமாக நாங்கள் புதுவகை தாவரத்தை பெறக்கூடியது. இஞ்சி, மஞ்சள், வெங்காயம், கரணை போன்ற தாவரங்களை நாங்கள் இங்கு குறிப்பிட்டு கொள்ள முடியும். அப்போ தாவரம் என்றது பல்வேறு வகைகளிலே, பல வகை தாவரங்களும் பல்வேறு வழிகளிலே வகைகளிலே தங்களுடைய இனங்களை விருத்தி அடைய செய்கின்றன. ஏன்னா பல்வேறு வகைகளிலே தாவரங்கள் விருத்தியாகின்றன. அவை வித்துக்கள் மூலம் விருத்தி அடைகின்றன, தண்டு துண்டங்கள் மூலம் விருத்தியாக்கப்படுகின்றன, அதே போல வேர்கள் மூலமாக விருத்தி அடைகின்றன, ஓடிகள் ஒட்டுவதன் மூலமாக விருத்தியாக்கப்படுகின்றன, நிலக்கீழ்த்தண்டு, இவ்வாறாக உறிஞ்சிகள் என்றெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். உறிஞ்சிகள் மூலமாக என்று நிறைய
வகைகளில இந்த தாவரங்கள் என்ன செய்கின்றன, இனப்பெருக்கம் அடைகின்றன. அப்ப வீட்டு தோட்டத்தில் நாங்கள் நடுகின்ற தாவரங்கள் இனப்பெருக்கம் அடைகின்ற முறைகளுக்கு ஏற்பவும் நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுடைய வீட்டு தோட்டத்தினுடைய ஆயுட்காலம் அதாவது அதனுடைய பயன்பாட்டு காலத்தை என்ன செய்யலாம், புது புது தாவரங்களை நட்டு நாங்கள் என்ன செய்யலாம், நீட்சி அடைய செய்யலாம். சரியா? ரைட். இனி நாங்கள் அடுத்ததை பார்ப்போம். ரைட், அடுத்தது பாருங்கள். அடுத்ததும் ஒரு பயிற்சி ஒன்று, என்ன, இடைவெளிகளை நிரப்புற. சரி, இடைவெளிக்கு பொருத்தமான சொல் வந்து அடைப்புக்குறிக்குள்ளே இருக்கு, அதில் பொருத்தமான சொல்லி எடுத்து நாங்கள் என்ன செய்யணும், எழுத வேணும். சரியா? ரைட். அப்போ பாருங்கள், முதலாவது இலைகளை கொண்டு இனப்பெருக்கம் செய்யும் தாவரம். எங்களுக்கு அது தெரியும் என்ன, இலைகளை கொண்டு இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் எது, சதைகரைச்சான். அப்போ இடைவெளிகளை நிரப்புக. அப்போ நிரப்புக என்று சொன்னால் எழுதுவோம் என்ன, எழுதுறது தான் சதைகரைச்சான். இடைவெளிக்குரிய சொல்லை தேர்வு செய்க என்று சொன்னால் அதை நாங்கள் கீறு போடலாம், அங்க எழுதுறோம். சரி, அது முதலாவது என்ன, இலைகளை கொண்டு இனப்பெருக்கம் அடைகின்ற தாவரம். சரி, அதுல நாங்கள் பேப்பர் ஓமியாவும் பார்த்துருக்கிறோம் என்ன. ரைட். இனி இரண்டாவது, தண்டுகளை கொண்டு இனப்பெருக்கம் செய்யும் தாவரம். நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், தண்டுகளை வெட்டி நடுறது என்ன, தண்டுகள் அதாவது தண்டுகளை வெட்டி நடுறதுல மரவள்ளியை நாங்கள் இங்கு குறிப்பிடலாம். மரவள்ளி, மரவள்ளி தான் என்ன, இன்னொரு இயல்பை கொண்டிருக்குது, வேரில் உணவு சேமிக்கின்ற ஒரு தாவரமாகவும் மரவள்ளி இருக்கு. சரியா? வேரில் உணவு சேமிக்கின்ற தாவரம், சமைக்கிற போது மரவள்ளி கிழங்கை மூடாது சமைக்க வேண்டும் என்ற வினாக்களும் இங்கு நாங்கள் ஞாபகத்தில் வச்சிருப்போம், வச்சிருப்போம். ரைட். இனி மூன்றாவது, எலுமிச்சம் பழச்சாற்றில், எலுமிச்சம் பழச்சாற்றில் காணப்படும், அதிக அளவில் காணப்படும் பூசணை எது. இன்றைக்கு நாங்கள் இந்த இடர்காலத்திலேயும் அதிக அளவாக விட்டமின்கள் சேர வேண்டும் என்றதுக்காக பல்வேறு வகையான உணவுகளையும் உண்ணுறோம். இதில் வந்து எலுமிச்சை, ஏன்னா எலுமிச்சம் பழத்தில் அதிக அளவில் இருப்பது வந்து விட்டமின் சி, ஏன்னா விட்டமின் சி, விட்டமின் சி அதிக அளவில் இந்த இதில் எதில், எலுமிச்சம் பழத்தில் இருக்கு. ரைட். சரி, அப்போ நான்காவது பார்ப்போம், தாவரம் நீரை உள்ளெடுக்க உதவும் உறுப்பு. இந்த உறுப்பு தான் என்ன செய்யுது, நிலத்தில தாவரங்கள் நிலையாக என்ன, உறுதியாக நிற்பதற்கு வழி சமைக்குது. அப்ப அதுதான் நிலத்தில் நாங்கள் ஊற்றுகின்ற அல்லது மழையாக பெய்கின்ற தாவரங்களுக்கு தேவையான நீரை நாங்கள் விடுகின்ற போது அதை தாவரங்களுக்கு கொண்டு செல்லுது அந்த நீரை. எது, வேர். எது, வேர் இங்கு நீரை அகத்துறிஞ்சி தாவரங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு உறுப்பாக இருக்குது. ஏன்னா இந்த வேர்தான் தாவரங்கள் நிலத்தில சாயாமல் சாயாது நிலையாக உறுதியாக நிற்கிறதுக்கு துணை நிற்குது. சரி, அதனை போல நீரை உள்ளெடுக்குகின்ற உறுப்பாகவும் இது தொழிற்படுது. சரி, இனி ஐந்தாவதை பாருங்கள், தாவரங்கள் ஒளித்தொகுப்பின் போது கீறு வெளிவிடும். ஏன்னா இரண்டு விடைகள் இருக்கு, கார்பனீர் ஆக்சைடு, ஆக்சிசன். சரி, இங்க பாருங்கள், தாவரங்கள் ஒளி தொகுப்பின் போது எதை வெளியிடுது, ஆக்சிசனை வெளியிடு. ஆனால் புளி, புளிய மரம் வந்து எதனை வெளியிடுது, கார்பனீர் ஆக்சைடு. இரவில் வந்து புளிய மரத்துக்கு கீழே போக வேண்டாம் என்று சொல்வது உரிய காரணம் இதுதான். ஏன், அது எங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிசன் வேணும், ஆனால் புளிய மரம் என்ன செய்யுது, ஆக்சிசனை உள்ளெடுத்து கார்பனீர் ஆக்சைடை வெளியில் விடுது. இதனால் எங்களுக்கு மூச்சு திணறலோ அல்லது இயலாமலோ போகின்ற உடல்நிலை, இயலாமலோ போகின்ற நிலை உருவாகுது. ஆனால் நாங்கள் அதுக்கு வேறு காரணங்களை சொல்கிறோம், அது பிழையானது. உண்மையான கருத்து அந்த கார்பனீர் ஆக்சைடு தான். இங்கே வந்து தாவரங்கள் ஒளித்தொகுப்பின் போது வெளியிடுகிறது ஆக்சிஜன். ஏன்னா எதை, அதனால தான் நாங்கள் சுவாசிக்கிறோம். சரியா? வேப்ப மரம், அதே போல துளசி போன்ற மரங்களை வீட்டில் நட்டு, வீட்டு தோட்டத்தில் நட்டு பராமரிக்கிறதுக்குரிய விளக்கம் அல்லது பராமரிப்பதால் நாங்கள் பெறுகின்ற பயணம் அவை தான். ஏன்னா தூய காற்று, அதுதான் எங்களுக்கு ஆக்சிஜன். ரைட். தூய காற்று எங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்போ இந்த ஐந்து வினாக்களையும் நாங்கள் இப்போ பார்த்துருக்கிறோம். சரியா? ரைட். இனி நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம்.
வீட்டு தோட்டத்தினால் ஆக்கப்படுகின்ற சேவைகள். சரி, பாருங்கள், இந்த படங்களை பார்ப்பதன் மூலமாக, இந்த விடயம் தொடர்பாக திறப்பட்டிருக்கின்ற படங்களை பார்ப்பதன் மூலம் அது எங்களுக்கு புலனாகும். என்ன? மரம். மரம் வந்து உணவு தேவையை பூர்த்தி செய்யுது. எங்களுக்கு வீட்டு தோட்டம் வந்து ஆற்றுகின்ற சேவை, உணவு பூர்த்தி செய்யப்படுது, வீட்டினுடைய சூழலுடைய அழகு பேணப்படுது. என்ன? அதனை போல பொழுதுபோக்காக இருக்குது, எங்களுக்குரிய மேலதிக வருமானத்தை கொண்டு வருது. இப்படி பல்வேறுபட்ட சேவைகளை எங்களுக்கு இந்த வீட்டு தோட்டம் ஆற்றி வருகிறது. ஏன்னா ஒவ்வொரு படங்களையும் நாங்கள் பார்ப்பதன் மூலமாக இந்த சேவைகள் எங்களுக்கு புலனாகும். வீட்டு தோட்டம் எங்களுக்கு தேவையா? ஏன்னா இன்றைய காலச்சூழலுக்கும் சரி, எந்த ஒரு காலச்சூழலுக்கும் சரி, வீட்டு தோட்டம் கட்டாயம் வேணும். ஏன்னா அதற்குரிய ஏன் அது அவசியம் என்றதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சரியா? சரி, அப்போ பாருங்கள், வீட்டு தோட்டத்தின் மூலம் நாங்கள் பெறுகின்ற பயன்கள், வீட்டு தோட்டத்தின் மூலம் நாங்கள் பெறுகின்ற பயன்களை பார்ப்பதன் மூலமாக அவற்றை நாங்கள் பெறலாம், பெற்றுக்கொள்ளலாம், அதனுடைய தேவை ஏன் என்றதை தெரிந்து கொள்ளலாம். சரி, புத்தம் புதிய மரக்கறி வகைகளை பெறலாம். ரைட், பாருங்கள், நாங்கள் வீட்டு தோட்டத்தில் பெறுகின்ற மரக்கறிகள் காய்கறிகளுக்கும் கடைகளிலோ அல்லது சந்தைகளிலோ பெற்றுக்கொள்கின்ற காய்கறிகளுக்கும் இடையில வேறுபாடுகள் இருக்கு. ஏன்னா இப்ப சந்தையிலோ கடைகளிலோ வேண்டப்படுகின்ற மரக்கறிகள் அங்கு எத்தனை நாட்கள் இருந்திருக்கும், 1-2 நாட்களா என்றது கூட எங்களுக்கு தெரியக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை. பார்க்கிற போது அழகாக இருந்தாலும், பார்ப்பதற்கு கவரக்கூடியதாக இருந்தாலும் அதனுடைய நிலை எப்படி என்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுடைய வீட்டில் எங்களுடைய தேவைக்கு ஏற்ப இவ்வாறான வீட்டு தோட்டத்தை பராமரிக்கிற போது எங்களுடைய தேவைக்கு ஏற்ப தேவையான நேரத்தில் என்ன செய்யலாம்? உடனடி மரக்கறியை, புத்தம் புதிய மரக்கறியை நாங்கள் பெற்று கொள்ளலாம். சரியா? ரைட். அடுத்தது, பண செலவின்றி மரக்கறிகளை பெறலாம். அப்போ பாருங்கள், எங்களுக்கு மரக்கறிகளை வேண்டுகின்ற பணம் மிச்சப்படுத்தப்படுது. அதே போல வீட்டு தோட்டத்தில் நாங்கள் பெற்று கொள்கின்ற காய்கறிகள் எங்களுடைய தேவைக்கு அதிகமாக விளைச்சலை தருகின்ற போது, எங்களுடைய தேவைக்கு அதிகமான விளைச்சலை தருகின்ற போது அதனை நாங்கள் விற்பனை செய்யலாம். அப்போ அவற்றின் மூலமும் பணம் எங்களுக்கு கிடைக்குது. அதை விட மரக்கறிகளை பெற்றுக்கொள்வதற்கான காசும் சேமிக்கப்படுது. என்ன? ரைட். இனி மூன்றாவது பாருங்கள், நச்சுத்தன்மையற்ற மரக்கறிகளை பெறலாம். இப்போ தோட்டங்களிலோ கடைகளிலோ சந்தைகளிலோ பெற்றுக்கொள்கின்ற மரக்கறிகள் நச்சுத்தன்மை அற்றவை என்றதில் உறுதிப்பாடு இருக்காது. ஆனால் நாங்கள் வீட்டில் நட்டு பராமரிக்கின்ற இந்த பயிர்களில் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் நாசினிகளோ உரங்கு வகைகளையோ பயன்படுத்தாது பராமரித்து வருகின்ற தாவரங்கள். எனவே இவை எங்களுடைய உடலுக்கு தீங்கான இரசாயன பதார்த்தங்களை தராது, தீங்கான விளைவுகளை எங்களுடைய உடலுக்கு ஏற்படுத்தாது. அந்த வகையில் நாங்கள் இந்த வீட்டு தோட்டத்தில் நச்சுத்தன்மையற்ற மரக்கறிகளை பெறலாம், பெற்றுக்கொள்ள முடியும் என்றது உறுதியுடையதாக இருக்கும். சரியா? ரைட். இனி அடுத்தது, மரக்கறிக்காக செலவிடும் பணத்தினை சேமிக்கலாம். அதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நான் இரண்டாவதோடு சேர்த்து சொல்லி இருக்கிறேன். ரைட். தேவையான சந்தர்ப்பங்களில உடனடியாக நாங்கள் இந்த மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். தேவையான சந்தர்ப்பங்களில நாங்கள் இந்த மரக்கறிகளை என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். எந்த நேரத்திலையும் நாங்கள் இதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய வீட்டிலேயே இருக்குது, ஏன்னா எங்களுடைய கண் பார்வையிலேயே இருக்குது. எந்த நேரத்தில் யாரை உபசரிக்க வேண்டுமானாலும் எங்களுக்கு தேவையான மரக்கறிகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக வீட்டு தோட்டம் இருக்குது. இவ்வாறான பல்வேறுபட்ட நன்மைகளுடைய இந்த வீட்டு தோட்டம் உடலுக்கு பயிற்சியையும் உள்ளத்திற்கு அமைதியையும் புத்துணர்ச்சியையும் தரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா பொழுதுபோக்காக இருக்குது. ஏன்னா பயிர்களை பார்க்கிற போது மனதுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும். அந்த பயிர்களை பராமரிக்கிறதால உடலுக்கு ஆரோக்கியம் பிறக்கும். உடற்பயிற்சி எங்களுக்கு இயல்பாகவே உடற்பயிற்சியாக அது அமைந்துவிடும். இதனால் பல்வேறு வகைகளில் நாங்கள் இந்த வீட்டு தோட்டத்தினுடைய பயன்களை நாங்கள் அனுபவித்து கொள்கிறோம். அந்த வகையில் தான் வீட்டு தோட்டம் என்ன செய்யுது, வீட்டு தோட்டத்தை
பராமரிப்பாளர்களை அரசாங்கம் ஊக்குவித்து கொண்டு வருகிறது. ஏன்னா மானியங்கள் அடிப்படையில் பல்வேறு வசதி வாய்ப்புகளை அவர்களுக்கு செய்து கொடுக்கின்றார்கள். என்னத்திற்காக? இந்த வீட்டுத்தோட்ட செய்கையாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றதற்காக. ரைட். இனி இன்னொரு பயிற்சி ஒன்றை பார்ப்போம். சரியான விடையின் கீழ் கோடிடுங்க. சரியா? ரைட். பாருங்கள், முதலாவது வீட்டு தோட்டத்தில் தினந்தோறும் பூக்கும் தாவரம். எது தினந்தோறும் பூக்கும் தாவரம்? திறப்பு நான்கு விடைகள் திறப்பட்டிருக்கின்ற இதுல வந்து ஏனைய மூன்றும் அந்த பருவகாலங்கள், அவைக்குரிய பருவகாலங்களுக்கு ஏற்ப பூக்கும். ஏன்னா அந்த வகையில நித்திய கல்யாணி, ஏன்னா கொய்யா, பலாமரம், மன்னாசி என்பவை அந்தந்த காலப்பகுதிகள் பருவகாலங்களுக்கு ஏற்ப பூக்கும். ஆனால் நித்திய கல்யாணி ஒவ்வொரு நாளும் தினமுமே அது பூத்து கொண்டிருக்கும், பூக்கும். சரியா? ரைட். இனி இரண்டாவது பாப்பம், வீட்டு தோட்ட பயிரை பாதுகாக்க உதவுவது. அப்ப வீட்டு தோட்டத்துல வந்து நாங்கள் காணப்படக்கூடிய அம்சங்களில பாதுகாப்புக்காக நாங்கள் அமைக்கின்ற விடயமும் மிக மிக முக்கியமானது. சரியா? பாதுகாப்புக்காக நாங்கள் அமைக்கின்ற அம்சம் பாருங்கள், வீட்டு தோட்ட பயிரை பாதுகாக்க உதவுவது. முதலாவது நாய், இரண்டாவது வேலி, வடிகால், ஒற்றி அடிப்பார். இதில் நான்கில் எது சரியானது? நாய் வீட்டைத்தான் பாதுகாக்கும். வீட்டு தோட்ட பயிர்களை பாதுகாக்குமோ? இல்லை. அதே போல வடிகால் நீர் ஓடுவதற்குரிய வசதி வாய்ப்பாக அது இருக்கும். ஒற்றி அடிப்பாத நாங்கள் போய் வருவதற்கு. சரி, இங்க பயிர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சமாக வேலி இருக்கும். அப்ப வேலிதான் மிக முக்கியமானது, பயிர்களுக்குரிய பாதுகாப்பினை வழங்குறது. சரியா? ரைட். இனி மூன்றாவது பாருங்கள், வீட்டு தோட்டத்தில் பச்சை வடிவில் காணப்படும் தாவரம். சரியா? வீட்டு தோட்டத்தில் பச்சை வடிவில் காணப்படும் தாவரம் இதுல பார்த்தால் தெரியும். ஏன்னா பார்க்கிற போது எங்களுக்கு தெரியும் பச்சை வடிவில் இருப்பது எது? வாழை, அன்னாசி, இஞ்சி, செவ்வந்தி. இதுல எது பச்சை வடிவில்? சிறு பச்சை வடிவில் இருக்கிறது செவ்வந்தி. என்ன செவ்வந்தி? முளைச்சு அதிகமாக இருக்கிற போது சிறு பச்சையாக அது காணப்படும். சரியா? ரைட். இனி நாங்கள் அடுத்த விடயத்து போவோம். சரியா? சரி, நாங்கள் நாட்டுகின்ற உணவு பயிர்கள். சரியானே, நாங்கள் நாட்டுகின்ற உணவு பயிர்களை பார்ப்போம். சரி, இலைக்கறி. என்ன இலைகள்? இலைகளை நாங்கள் உணவுக்காக பயன்படுத்துகிறோம். அவ்வாறான இலைகளில் முதலாவது பயிர்கள் இருக்கு. எது? அகத்தி. என்ன ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மருத்துவ குணம் மிக்க தாவரமாக இந்த அகத்தி இருக்குது. சரி, அடுத்தது பாருங்கள், வெள்ளாறு. என்ன வெள்ளாறை? வெள்ளாறை வந்து ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடியது. என்ன சொல்வார்கள், ஞாபக திறனை அதிகரிக்க செய்கின்ற ஒரு இலை தான் வெள்ளாறு. என்ன? சரி, அடுத்தது பாருங்கள், முருங்கை. முருங்கையும் மருத்துவ குணம் மிக்கவை. அடுத்தது வந்து பார்த்தால் கீரை. என்ன கீரை வகைகள்? கீரை வகைகளில் கீரை என்று சொல்லி தனியானது ஒன்று இருக்கு. ரைட். இவ்வாறாக இலைக்கறைகளில் அகத்தி, வெள்ளாரை, முருங்கை, கீரை போன்றவற்றை நாங்கள் இங்கு குறிப்பிட்டு சொல்ல முடியும். அப்போ எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் நாங்கள் நடுகின்ற இந்த இலைக்கறி வகைகளும் எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கின்றன. சரியா? அந்த வகையில் நாங்கள் இவ்வளவு நேரமும் வீட்டு தோட்டம் பற்றிய பல்வேறு விடயங்களை பார்த்துருக்கிறோம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் மிகுதி விடயங்களை பார்ப்போம். சரியா? நன்றி பிள்ளைகள்.